அவன் இருப்ப. என் பொண்டாட்டிக்கு இப்படி ஒரு கெட்ட வியாதிக்கு. கெட்ட வியாதியா? ஆமாங்க. ரொம்ப நல்ல வியாதிப்பா. ஆமா நல்ல வியாதி. இதே வியாதி எனக்கு இருக்குங்க. உனக்கு இருக்குதா? ஆமா. சின்ன வயசுல எங்க சித்தப்பாவ கேட்க கூடாத கேள்வி எல்லாம் கேட்டு அந்த ஆளு கோபத்துல தூக்கி போட்டு பிரட்டி 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 அடிப்பா இருக்க. என்ன கேள்வி? யாரு தேடுற? எப்ப வந்தீங்க மாமா? இப்பதான் சினிமா போலான்னு டிக்கெட் வாங்கி வச்சிருந்தா வேஸ்டா போச்சு. சரி வாங்க, ஜாலியா பேசிட்டாவது இருக்கலாம். வாங்க வாங்க மாப்பிள, வாங்க வாங்க சாப்பிடுங்க. இதெல்லாம் எதுக்கு? காப்பியா? மாப்பிள, ஒரு சந்தோஷமான விஷயம். ஒரு நல்ல இடத்துல மாப்பிளை பார்த்து பேசி முடிச்சுட்டேன். சரசு சொன்னாளா? என்ன அத்த இவ்வளவு சந்தோஷமான விஷயத்த சாதாரணமா சொல்றீங்க? சரசுக்கு மாப்பிளை பிடிச்சிருக்கா? சரசுக்கா? என்ன மாப்பிள கதையே மாத்துறீங்க. நான் சொன்னது சரசோட அக்கா சிவகாமிக்கு. என்ன மாப்பிள, சரசோட அண்ணன் உங்க மச்சான். உங்க பேரு? எமன் சதீஷ். எமன்? எம் என் சதீஷ். எங்க வேலை பாக்குறீங்க? எங்கேயாவது வேலை பார்க்கலாம் யோசிச்சுட்டு இருக்கேன். யாரும் வேலை கொடுக்கற மாதிரி இல்ல. உனக்கு ஒரு நல்ல வேலையை நான் வாங்கி தரேன். ஏத்த நம்ம சரசு சம்பாதனை நம்பி தான் குடும்பமே நடக்குதுங்கிறீங்க. அதை கல்யாணம் பண்ணி கொடுத்தா அப்புறம் நீங்க லாட்டரி அடிக்கணுமே. அதான் மாப்பிள்ள எனக்கும் குழப்பமா இருக்கு. எனக்கு இப்ப தெளிவாயி போச்சு. நம்ம சதீஷுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சு அவன் சம்பாதிக்கிற வரைக்கும் நம்ம சரசோட கல்யாணத்தை ஆஃப் பண்ணி வைக்கிறது எனக்கு நல்லதா படுது. மாப்பிள்ள சொல்றது நியாயமா தான் படுது. இல்ல சரசு? இல்ல. ஆமா ஆமா. அதனால நம்ம சதீஷுக்கு நான் ஒரு நல்ல வேலை வாங்கி தர வரைக்கும் நீங்க எல்லாம் பொறுமையா இருக்கீங்க. இப்ப வர நேரம், பர்ச போட போற, நீ கிளம்பு. போன வாட்டி மாதிரி பர்ஸை மிஸ் பண்ணிட்டாத. இந்த வாட்டி பர்ஸையும் பிடிக்கணும், அவளையும் பிடிக்கணும். போன தடவை பர்ஸை கொஞ்சம் முன்னாடி போட்டுட்டு அதான் மிஸ்டேக். நீ முன்னாடி போடுறியோ பின்னாடி போடுறியோ ஆனால் கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணும். ஓகே. பெஸ்ட் ஆஃப் லக்கா. ஓகே. கேபிட்டா. வரேன் சொல்ற, அப்புறம் வரவே மாட்டேன். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இதுல ஒரு லெட்டர் இருந்தது பாத்தீங்களா? பாத்தேன். என்கிட்ட தான் இருக்கு. எங்க இருக்கு? கொடுத்து வச்ச லெட்டருங்க. இந்த லெட்டர் கழிச்ச பாக்கி எனக்கு கிடைக்குமா? இல்ல உங்க இதயத்துல இடம் கிடைக்குமான்னு கேட்டேன். என் இதயத்துல எப்பவுமே நீங்க தான் இருப்பீங்க.